சோபியா மாலதி யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஃபியா, சோஃபியா மலதி. யூடியூப் சேனல்லேருந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாற்றுத்திறனாளிகள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இப்போ புதிய தமிழக முதல்வர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த துறையை வந்து தன்னுடைய கைகளில் எடுத்துருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது, ஆறுதலான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல விதமான திட்டங்கள், பல விதமான நல்ல அணுகுமுறைகள்லாம் நடந்துட்டுருக்கிறது மனசுக்கு ஆறுதலாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வரவேற்கக்கூடிய பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பேருந்து ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழக முதல்வர் அவர்கள். அந்த பேருந்து எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பேருந்துனுடைய அந்த காணொளி போயிட்டுருக்கு. அந்த காணொலியில் பார்த்திங்கன்னா மாநகராட்சி அரசு பேருந்து அப்படின்னு அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பகுதியில், அதாவது நம்ம ஏறுவோம்ல ஃப்ரண்ட்டில் ஏறுவோம்ல, அந்த பகுதிக்கு பக்கத்தில் அந்த கைப்பிடியோட ஓரத்துலேயே அந்த பஸ்ஸினுடைய மேல் பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பேருந்து அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பேருந்து அப்படின்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த மந்திரமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பேருந்தில், அதாவது நம்ம ஃப்ரெண்டில் ஏறுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஏறும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஜன்னல் இருக்கிற இடத்துல ஒரு ஓப்பன் வச்சுருக்குறாங்க, ஒரு டோர் மாதிரி. அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமோட் ஒன்று இருக்குது பஸ்ஸில், அந்த ரிமோட்டை வந்து அழுத்துறாங்க. அழுத்தின பிறகு அந்த பஸ்ஸிலேருந்து ஒரு சர்வல் மாதிரி ஒரு இது வந்து இறங்குது. அதாவது இந்த ஃப்ளைட்லலாம் வந்து இருக்கும் ஒரு படிக்கட்டு மாதிரி, சருவலா எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது. அந்த ஸ்லோப் வந்து இறங்குது. அந்த ஸ்லோப்பில் நம்ம வீல் சேர் யூஸ் பண்ணக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை அதில் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு, நடுவு பகுதியில் நிற்க வச்சுட்டு, திருப்பி அந்த ரிமோட்னால் அந்த ஸ்லோப்பை வந்து மேலே உயர்த்துறாங்க, அந்த சருவலை வந்து மேலே உயர்த்துறாங்க. அந்த நேராக அந்த பஸ்ஸுக்கு நேராக வந்த பிறகு அந்த மாற்றுத்திறனாளி வீல் சேரால் பஸ்ஸுக்குள்ளே போய்க்கலாம். போய் அவர் எங்கே தன்னுடைய வீல் சேரை வச்சு பயணிக்கணுமோ அந்த வீல் சேரில் உட்காந்து அவர் பயணிச்சுக்கலாம். திரும்பியும் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து அந்த ஸ்லோப்பில் வந்து தன்னுடைய வீல் சேரை வச்சுட்டாருன்னா அந்த ஸ்லோப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிமோட் வச்சு கீழே இறக்கி அந்த மாற்றுத்திறனாளியை கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த பஸ்ஸில் இருக்குது. இது வந்து நிஜமாகவே வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா நான்லாம் நிறைய வாட்டி சென்னையில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்குறேன், வீல் சேர் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் இந்த சென்ட்ரல் பாரிஸ் இந்த மாதிரி நெருக்கடியான இடத்துல இருக்கக்கூடியவங்களை ஏற்றுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அந்த வீல் சேர் இருக்கிறவங்களை வந்து மேக்ஸிமம் நான் வந்து பஸ்ஸில் பார்த்ததே கிடையாது. வீல் சேர் இல்லாமல் நடக்க முடியாமல் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து விருப்பம் இருக்கிற மக்கள் வந்து ஏற்றியெல்லாம் விடுவாங்க. நிறைய இடத்துல கண்டக்டருங்களே வந்து நடத்துனர்களே வந்து அவங்கள தூக்கி விட்டதெல்லாம் காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் யாரெல்லாம் பண்ணாங்களோ, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள தூக்கி விடுறது, இறக்கி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த மனித நேயத்தை நான் வந்து அங்கே பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் தானாக அந்த ஸ்லோப்பில் வந்து தன்னுடைய வீல் சேரை வச்சு போயிட்டு அந்த ரிமோட் மூலயமா அவங்க உள்ளே போகிறது அப்படின்றது நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக இந்த பேருந்தை வந்து அறிவிச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த காணொலியை தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை அறிவித்தா நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு நம்முடைய மனதார மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நம்முடைய மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நமக்காக அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல் த மெம்பர்ஸ். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.